வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் அதிகாரிகள் விசித்திரமான தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்க கடற்படை அணுசக்தியில் இயங்கும் பேலிஸ்டிக் ஏவுகணை தாங்கி நீர்மூழ்கி கப்பலை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள டியாகோ கார்சியா கடற்படை தளத்திற்கு முதல் தடவையாக கொண்டு சென்றுள்ளது என்பதை அமெரிக்காவின் நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றது என்பதே அவர்கள் வெளியிட்ட தகவல். அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடல் பிராந்தியத்திற்கு போனதை என்ன காரணத்திற்காக அமெரிக்காவின் நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் அமெரிக்கா தெரிவிக்க வேண்டும் என்பதை அந்த அதிகாரிகள் கூறவில்லை. ஆனால் இதில் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும். அதனால்தான் இப்படியான அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இப்படி கூறுவதன் மூலம் அணுசக்தியில் இயங்கும் பேலிஸ்டிக் ஏவுகணை தாங்கி நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் முதல் தடவையாக டியாகோ கார்சியாவில் உள்ள கடற்படை தளத்திற்கு போய் சேர்ந்துள்ளது என்று ஏதோ ஒரு நாட்டுக்கு சிக்னல் கொடுக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்கள் யார் என்பதை விட்டுவிடலாம். எதிரிகள் என்று இவர்கள் குறிப்பிடுவது சீனாவா, ரஷ்யாவா அல்லது வடகொரியாவா? இந்த மூவரும் இல்லாவிட்டால் இரானா என்பது இனிமேல்தான் ஆய்வாளர்களால் அலசப்படும். பென்டகோனின் பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்தியாளர்களை மட்டும் அழைத்து இந்த தகவலை இன்று வெளியிட்டுள்ளார்கள். பென்டகோன் செய்யும் வழமையான நடைமுறைதான் இது. அதிகாரபூர்வமாக தகவல் வெளியிடாமல் தமக்கு பரிச்சயமான சில செய்தியாளர்களை மட்டும் அழைத்து தகவலை கொடுத்து விடுவார்கள். வெவ்வேறு தரப்புகள் அது பற்றி ஆய்வு செய்யும் போது பென்டகோன் எதிர்பார்த்திராத கோணத்தில் கூட சில கருத்துக்கள் வெளியாகும். அந்த கருத்துக்களை ஆய்வு செய்வதற்கென்றே பென்டகோனில் ஒரு தனி பிரிவு உள்ளது. அதே நேரத்தில் இவர்கள் குறிப்பிடும் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் யுஎஸ்எஸ் வெஸ்ட் வெர்ஜீனியா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள டியாகோ கார்சியாவுக்கு சென்றது இன்றோ நேற்றோ அல்ல, கடந்த மாதமும் அல்ல. அக்டோபர் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை டியாகோ கார்சியா கடற்படை தளத்திற்கு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் சென்றது என்பதை இப்போது தகவலாக வெளியிட்டுள்ளார்கள். அது எதிர்பார்க்க கூட கூடியதே. காரணம், எந்த ஒரு கடற்படையும் நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குவது என்பது யாரும் அறியாமல் பயணித்து ரகசியம் காப்பதற்கு என்பதற்குத்தான். அதனால் டியாகோ கார்சியாவுக்கு அந்த கப்பல் சென்று அங்கிருந்து வெளியேறி இந்திய பெருங்கடல் பகுதியில் செல்ல வேண்டிய இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த கடற்பிராந்தியத்தை விட்டு மூச்சு முழுதாக வெளியேறிய பின்னரே கப்பல் சென்றது என்று அறிவிப்பை வெளியிட்டிருப்பார்கள். முன்கூட்டியே அறிவித்தால் இவர்கள் குறிப்பிட்ட எதிரிகளுக்கு யுஎஸ்எஸ் வெஸ்ட் வெர்ஜீனியா அந்த கடற்பகுதியில் சுற்றி கொண்டிருப்பது தெரிந்து போகும். எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆழ்கடலில் இவர்களை தேடி உளவு பார்க்க தொடங்கி விடுவார்கள். நண்பர்களுக்கும் எதிரிகளுக்கும் அணுசக்தியில் இயங்கும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் போன விஷயத்தை தெரிவிக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், யாரும் அறியாமல் எந்த ஒரு கடல் பகுதியிலும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் நடமாட முடியும் என்பதை காட்டுவதற்காக என்று எடுத்துக்கொள்ளலாம். 150 பேர் பணிபுரியும் இது போன்ற நீர்மூழ்கி கப்பல்கள் ஒரு தடவை கடலுக்குள் நடமாடச் சென்றால் 10 முதல் 12 வாரங்கள் வரை ஆழ்கடலில் இருந்து விட்டு திரும்புவதுதான் அமெரிக்க கடற்படையின் நடைமுறை. அமெரிக்க கடற்படையால் இயக்கப்படும் 14 ஓஹியோ கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்று இந்த யுஎஸ்எஸ் வெஸ்ட் வெர்ஜீனியா. அளவில் நீளமான இந்த கப்பலுக்குள் அதில் பணிபுரியும் 150 பேருக்கும் தேவையான உணவுப் பொருட்களும் மற்ற பொருட்களும் 6 மாத காலத்திற்கு தேவையான அளவில் கொண்டு செல்ல முடியும். இதனால் வழமையான நடைமுறை போல 10 முதல் 12 வாரங்கள் மட்டுமே அந்த நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடலில் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதைவிட அதிகால பகுதிகளிலும் அந்த நீர்மூழ்கி கப்பல் ஆழ்கடலில் பயணிக்கலாம். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திற்கு யுஎஸ்எஸ் வெஸ்ட் வெர்ஜீனியா கப்பல் போவதற்கு முன் அரேபிய கடலில் பயணித்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்க கடற்படை அப்படியான அறிவிப்பு ஒன்றை வெளியிடவில்லை. ஆனால் சென்ட்கோம் எனப்படும் அமெரிக்க மத்திய கடற்படை தளத்தின் தளபதி ஜெனரல் மைக்கேல் குரில்லா பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளத்தில் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள் சென்று அதன் தொலைத்தொடர்பு வசதிகள் சரியாக இயங்குகின்றதா என்று ஆய்வு செய்தார் என செப்டம்பர் மாதம் ஒரு அறிவிப்பு வெளியாகியிருந்தது. அந்த அறிவிப்பை வைத்து அந்த கால பகுதியில் அரபு கடல் பகுதியில் அந்த நீர்மூழ்கி கப்பல் இருந்துவிட்டு அதன் பின்னர் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு சென்றிருக்கலாம் என்று ஊகிக்கலாம். இந்த கப்பல் நடமாட்டத்திற்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். காரணம், மற்றொரு நபரும் இப்போது இந்த கப்பல் பற்றி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க கடற்படையின் மூலோபாய கட்டளை தளத்தின் தளபதி அட்மிரல் சார்ல்ஸ் ரிச்சர்ட் வெளியிட்ட அறிக்கையில் அணுசக்தியில் இயங்கும் அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய யுஎஸ்எஸ் வெஸ்ட் வெர்ஜீனியா போன்ற ஒரு கப்பல் உலகில் உள்ள எந்த ஒரு கடல் பகுதிக்கும் சென்று நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியது என்பதை எமது நண்பர்களும் எதிரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
ஆகா, இவரும் நண்பர்களும் எதிரிகளும் அறிய வேண்டும் என்கின்றார். மேலதிகமாக மற்றொரு தகவலும் அவரிடமிருந்து வெளியாகி இருப்பதை கவனித்தீர்களா? அணுசக்தியில் இயங்கும் அணு ஆயுதங்களை ஏவக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்படியானால் சிக்னல் ரஷ்யாவுக்குத்தான். ரஷ்யாவை தவிர வேறு யாரும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த போவதாக சமீப காலத்தில் தெரிவிக்கவில்லை. உக்ரைன் யுத்தத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் அமெரிக்க அணு ஆயுத தாக்குதல் அமெரிக்காவில் இருந்தோ ஐரோப்பாவில் இருந்தோ வர வேண்டும் என்றில்லை. இந்திய பெருங்கடல் பகுதியில் இருந்தும் வரலாம் என்பதுதான் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கொடுக்க விரும்பிய சிக்னலா? அது கூட சாத்தியம்தான். ஏனென்றால் யுஎஸ்எஸ் வெஸ்ட் வர்ஜீனியா கப்பல் அதிகபட்சம் 20 ICBM-களை கொண்டு செல்லக்கூடியது. ICBM என்பது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், கண்டம் விட்டு கண்டம் பாயும் பேலிஸ்டிக் ஏவுகணை. அவற்றிலும் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்படலாம். மொத்தத்தில் அணு ஆயுத யுத்தம் தொடங்கினால் அமெரிக்கா அணு ஆயுத யுத்தம் எந்த திசையில் இருந்தும் வரலாம், ஆசியா உட்பட என்று சொல்கின்றார்களோ? சரி, அணு ஆயுத யுத்தம் தொடங்கினால் அமெரிக்க அணு ஆயுதம் ஏவப்படலாம் என்று கூறப்படும் யுஎஸ்எஸ் வெஸ்ட் வர்ஜீனியா கப்பலை பார்க்க விரும்புகின்றீர்களா? அந்த கப்பல் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள டியாகோ கார்சியாவுக்கு சென்ற போது படமாக்கப்பட்ட காணொளி எமது நெருப்பு மீடியா யூடியூப் சேனலில் உள்ளது. பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது.